அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் ஒரிசா பாலு இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு வருவதற்கு ஆரம்ப காலத்தில் எப்படி எப்படிலாம் நான் கட்டமைக்கப்பட்டனன்றத சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக நான் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் ஏழு திருச்சியில் அப்பா வந்து பெரிய கடை வீதியில் வந்து கேஷீராக பணி புரிஞ்சாங்க ஸ்டேட் பேங்கில் அந்த சமயத்தில் நாங்கள் ஒரே ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிறந்ததாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சது வந்து அதுக்கப்புறம் அப்பா வந்து இதுக்கு அம்பத்தூரில் இருந்து அதுக்கப்புறம் அறுபத்தி ஒம்போதுகளில் விழுப்புரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க விழுப்புரம் வந்து ஏற்கனவே எங்களுடைய சொந்த ஊர் என்னுடைய அப்பாவுடைய உறவினர்கள் எல்லோரும் இருந்த ஊர் அங்கே தான் எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு அதாவது அறுபத்தி ஒம்பதுகளில் நான் வந்து ஒன்றாம் வகுப்பு விழுப்புரம் பூந்தோட்டம் அரசு தூக்கப்பணியில் படித்த காலத்துல தான் ஞாபகம் இருக்குது அங்கே தான் நான் முதல் முதல்ல ராக்கெட் போனதெல்லாம் காமிச்சதெல்லாம் வேந்து பார்த்தது நினைவில் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே கமலாநகரில் இருக்கக்கூடிய தோக்கு பணியில் படித்தோம் நானும் என்னுடைய அக்கா வந்து அவன் ஒன்றா போகும் வருவோம் நான் வந்து அறுபத்தி மூணில் பிறந்தேன் என்னுடைய அக்கா லக்ஷ்மி சந்திரசேகரன் அவங்க வந்து அறுபதில் பிறந்தவங்க அப்போ இந்த காலகட்டம் தான் எனக்கு ஒன்று ஒன்று புரிதலுக்கு உருவான காலம் அப்பயே வினாடி வினா போட்டி போட்டிக்கு போகிறது வர்றது அப்போ அந்த இதுக்கு நண்பகல் உணவு திட்டம்லாம் இருக்கும் அப்போ போடுற பழக்கம்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் ஆறாவது வகுப்பு வந்து விழுப்புரம் முனிசிபல் பள்ளியில் படித்தேன் அப்போ என்னுடைய அப்பாவுடைய அக்கா கணவர் என்னுடைய மாமா எம்எஸ் சங்கர்நாராயன் அவள் தான் தலைமையாசிட்டாக இருந்தாங்க அந்த சமயத்துலேயும் நிறைய அனுபவங்கள் நிறைய கற்று அந்த ஒரு அடிப்படை ஒரு ஆறாவது வகுப்பு வரை என்னுடைய அந்த இருந்த கட்டமைப்பு தான் என்னை பின்னாடி நிறையா ஆரோட்டில் தூண்டிது அந்த காலத்துலேயே நூலகம் போகிற பழக்கம் வந்தது என்னுடைய மாமா சங்கர்நாராயன் வீட்டு மாடியில் நூலகம் இருந்தாலும் அங்கே போகிற பழக்கம் அனில் வாண்டு மாமா அம்புலி மாமா அந்த மாதிரி மஞ்சரி கலைக்கதிர் போன்ற நூல்களை படிக்கக்கூடிய பழக்கம் அப்போ இருந்தது அது தொடர்ச்சியாக தான் புத்து காமிக்ஸ் ராணி காமிக்ஸ் லயன் காமிக்ஸ் வாசு காமிக்ஸ்லாம் படிச்சுருந்தோம் அப்புறம் ஆறாவது வகுப்பு படிச்சுருந்த சமயத்தில் சென்னைக்கு மாற்றலாக கூடிய வேலை வந்தது அப்பாவுக்கு அதனால் அப்போ வந்து மீனம்பாக்கம்னு சொல்லக்கூடிய பகுதி பழவந்தாங்க இப்போ நாங்கள் சொல்லுவாங்க அந்த பகுதியில் விஸ்வநாதபுரம் வீட்டில் வந்து பின்னாடி ரங்கா வீட்டுக்கு மாறுவோம் அதுவும் மறக்க முடியாது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை அங்கே படித்தேன் அப்போ தான் வந்து ஸ்கவுட்டில் இந்த பழக்கம் என்சிசியில் இருந்த பழக்கம் எல்லாம் வந்தது ஒரு ஒரு மாணவனாக இலக்கியங்களை பற்றி புரிதலும் அப்போ இந்த ரஷ்யன் சயின்ஸ் கிளப் இருந்தது அதை பற்றி புரிதலும் அதே சமயத்தில் பாடல் பற்றி புரிதல் ஆடல் பற்றி புரிதல் விளையாட்டு பற்றி புரிதல் எல்லாம் வந்த காலம் குறிப்பாக அந்த காலகட்டம் வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அதாவது என்னுடைய படிப்பு அறிவை தூண்டிவிடவும் சகமானோடு பழகுவதும் ஒவ்வொரு துறை சார்ந்தவோட அனுபவம் கொண்டதும் இருந்த ஒரு காலம் அதுக்கப்புறம் அங்கே படிச்சிருந்தா நான் படிச்சுருந்தா அந்த முதல் ப்ளஸ் டூன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி டென்த்து எஸ்எஸ்எல்சி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ அப்போ அங்கே டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ வந்து நான் பாண்டிச்சேரியில் இளவங்கோடிகள் பள்ளியில் படிக்கிறோம் ஏன்னா பாண்டிச்சேரியும் என்னுடைய பூர்வீக ஒரு என்னுடைய அப்பா ஒரு அப்பா பேரே வந்து பாண்டிச்சேரி சி சிவஞானம் தான் வரும் பிபி சிவஞானம் தான் அப்போ பேர் வரும் அப்போ அதில் பாண்டிச்சேரியில் இருந்தப்போ எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது அப்போ தான் இலக்கிய மன்றம் வச்சுருந்தோம் அதெல்லாம் பள்ளியில் ரொம்ப மன்ற ஒரு கையெழுத்து இதில் வச்சுருந்தோம் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு பின்புறம்கிட்ட தான் நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் அந்த சமயத்தில் பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னன் தான் என்னுடைய அக்கா திருமணத்தை நினைச்சி வச்சாங்க அதனால் ஓரளவுக்கு பகுத்தறிவு சார்ந்த குடும்பமும் அதே சமயத்தில் ஆன்மீகம் சார்ந்த குடும்பமும் தான் குடும்பம் இருந்தது ஏன்னா முதல் அக்காவுக்கு வந்து பகுத்தறிவு சார்ந்த திருமணம் ஏன்னா என்னுடைய மாமா வந்து எம்எஸ் சங்கர் வந்து அப்போ இதில் இருந்தாங்க திராவிட காலத்தில் இருந்தாங்க அதனால் அது ரெண்டாவது அக்காவுக்கு வந்து இயல்பான முறையில் தான் நடந்தது இது இது போன்ற காலகட்டம் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நான் கருத்துது ப்ளஸ் டூ படிக்கிறப்ப நான் வல்லூரில் எங்கள் அக்கா வீட்டில் இருந்த காலம் இருந்தது அந்த காலத்தில் தான் என்னுடைய உலகளாவிய அறிவு ஏன்னா அந்த சமயத்தில் என்னுடைய அக்கா கணவர் எம்எஸ் நடராஜன் அவரோட வழக்கறிஞர் அவருடைய அப்பா எம்எஸ் சீனிவாசன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்து இற இறந்தவங்க அவங்க வந்து வெளிநாடுகளோட வரைக்கும் தொடர்பு வந்தவங்க மில்டரியில் இருந்தேன் எங்கள் அப்பா கூட மில்ட்ரியில் இருந்தவங்க அதனால் அவர் படித்த நூல்கள் ஜெர்மன் பற்றிய நூல்கள் யூரோ பற்றி நூல்கள் மேக்ஸின் கார்கி போன்ற பல நூல்கள் வந்து என்னுடைய என்னை வந்து ஒரு கட்டமைச்ச அந்த வளவுனோரு காலம் தான் இத்தனைக்கு நான் என் பாடத்தை படிக்காமல் அந்த நூல் தான் எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருப்பேன் அவர் சீனிவாசன் அவங்க கலெக்ட் பண்ணவும்ல அவங்களுடைய அந்த ஸ்பூல் டேப் ரிகார்டர் அது அவர் அவர் கலெக்ட் பண்ண கேமராஸ் நிறைய கேமராஸ் அப்படியே என்னுடைய மாமா வந்து அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் படம் எடுத்து வைப்பாங்க இது போன்ற பல நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட பகிர்ந்தவனு நினைக்கிறேன்